வர்ற வழி எல்லாமே இப்படி பியூட்டிஃபுல்லாக இருந்தால் போகிற வழியெல்லாம் நிறுத்தி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். செமையாக இருக்குது, செமையாக இருக்குது. இந்த லொக்கேஷனு அல்டிமேட்டாக இருக்குது. வா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு செம்ம ஸ்பான்டேனியஸான ட்ரிப் போயிட்டுருக்கோம் மசனகுடிக்கு. ஃபாலோவர்ஸ் நீங்கள் அப்படி இன்ஸ்டாகிராம் நம்மளோட ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் போஸ்ட் போட்டிருந்தேன் இந்த மாதிரி ஊட்டி மசனகுடி போகிறோம், ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். மேடர் என்னென்னா, நாங்கள் தீபாவளிக்காக சேலத்துக்கு வந்திருந்தேன். பட் தீபாவளி டைமில் தான் மெட்ராஸில் பயங்கர புயல் மழை அந்த மாதிரிலாம் இதாக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் மெட்ரோ ஜோன்லேயும் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொன்னாங்க. B2 பார்க்கிங், எங்கள் கார் பார்க்கிங் நிறுத்துகிற இடத்துலலாம் தண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் சால்வ் ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், கையில் ஒரு 2-3 days இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஊட்டி மசனகுடி போய்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சேலத்துலேருந்து மசனகுடி சுமாராக ஒரு 250 kilometers, ஊட்டி வந்து சேலத்துலேருந்து 220 kilometers வரும். அங்கேருந்து ஒரு 30 kilometers மசனகுடி. அங்கே நம்ம ரிவர் வேலி அப்படின்னு சொல்லி ஒரு ரெசார்ட்டில் தான் தங்க போகிறோம். மசனகுடியை பற்றி தெரியாதவங்களுக்கு அது வந்து ஒரு டைகர் ரிசர்வ் ஏரியா, நல்ல டீப் டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்கிற ஒரு ஏரியா. பந்திப்பூர் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி பேசிக்கலி கர்நாடகா, இந்த பக்கம் முதுமலை ஃபாரஸ்ட், இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் மசனகுடி. சிறுத்தை காட்டு யானை எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அப்படி தான் ஒரு ட்ரிப் போயிட்டுருக்கோம். இந்த ட்ரிப்லையும் நான் உங்களுக்கு எல்லா காஸ்ட் டீட்டெயில்ஸும் நான் மறக்காமல் சொல்கிறேன். இந்த நெக்ஸ்ட்டு 2-3 days நடக்க போகிறது எல்லாமே வந்து ஒரு 3-4 videos வரப்போகுது. ஸோ அதனால் இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொரு இந்த மசனகுடி சீரீஸ் வர்றதை ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம். ஸோ கோயம்புத்தூரை பைபாஸ் பண்ணி போகிறோம். அவினாசியிலேருந்து அன்னூர் தானடா, அன்னூர்லேருந்து ஊட்டி. ஸோ டோட்டலாக ஈரோடெல்லாம் க்ளாஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அதை மட்டும் கரெக்டாக பண்ணிவிடுவோம், நாங்கள் சாப்பிட்ல. ஏ, நீயும் சாப்பிட்ல எல்லோரும். ஓகே. ஸோ போகிற வழியில் ஏதாவது சிறப்பான சாப்பாடாக தரமாக சாப்பிட்டுட்டு போகிற வழிங்க. டீ குடிப்போம். இப்போ தானடா குடித்தோம். நீ பூஸ்ட்டு தானடா குடிப்ப? இல்லைண்ணா, நீங்கள் டீ குடிப்பீங்க. டீலாம் ஃபோட்டோ எடுக்கலாம்ண்ணா, நல்லா இருக்கும். ரொம்ப டெக்னிக்கலாக எய்ம் பண்ணுறானே அப்படி சொல்கிற. காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஒரு 7:30, 7:45 இருக்கும். அப்புறம் ஈரோடுக்கு வரும்போது ஒரு 8:30. ஸோ அன்னூர் கிட்ட வந்துட்டு ஒரு இடத்துல சாப்பிட்டோம். சாப்பிட்டது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடை தான், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. டேஸ்டான சாப்பாடு தான். மொத்தமாக நவீன் சாப்பிட்ல. ஸோ நானும் அருண் தான் சாப்பிட்டோம். 2 பிளெயின் தோசை, ஒரு முட்டை தோசை கலக்கி அப்படின்னு சொல்லி வச்சு ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட், டீசெண்டான ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் ஊட்டி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருந்தோம். ஒரு அரை மணி நேரம் கழித்து ஏர்போர்ட் 10 kilometers அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஏன்னா நாங்கள் முறப்படி அன்னூர் வழியாக அப்படியே மேட்டுப்பாளையத்துக்கு போயிருக்கணும். எங்கள் கூட இருக்கிற ஒருத்தர் ஈரோட்டுக்காரர் வந்து கோயம்புத்தூர் எங்கள் கோட்டை, மேட்டுப்பாளையம் எல்லாமே எங்கள் பேக்யார்டு, நான் சொல்கிறேன் உங்களுக்கு வழி, கூகுள்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். பார்த்தா நாங்கள் கோயம்புத்தூருக்கே வந்துட்டோம். மேட்டுப்பாளையம் அந்த ரோடு எங்கேயோ மிஸ் ஆகி எப்படியோ வந்து ஒரு மாதிரி கோயம்புத்தூருக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கூகுள் போட்டு அது எங்கேயோ எங்களை குறுக்கு சந்து வழியாக மேட்டுப்பாளையத்துக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கு. இப்போ அந்த ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். இதனால் நமக்கு ஒரு 45 minutes ஒரு டிலே இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நவீன், தேங்க்ஸ் ஃபார் த ஹெல்ப். இதுதான் நாங்கள் போய்கிட்டு இருக்கிற சேலம் டு ஊட்டி ஹைவே. உனக்கு எல்லாமே நல்லா தான்டா இருக்கும், நீ சுத்த விட்ட ரோடு தானே. இது எந்த பக்கம்டா போகணும்? ரெண்டு பக்கமும் வழி இருக்குடா.
ஊட்டி ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஊட்டிக்கு மேட்டுப்பாளையத்துலேருந்து ரெண்டு ரூட் இருக்குது போல இருக்குது, இப்போ தான் எனக்கும் தெரியும். இதில் நான் சொல்கிற டீட்டெயில்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட் பண்ணுங்கள். பட் நாங்கள் இப்போ ரிசர்ச் பண்ணி இப்போ ஏற ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து குன்னூர் ரூட்டு, ஒன்று வந்து கோத்தகிரி ரூட்டு. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது வந்து கோத்தகிரி ரூட். எங்களுக்கு ஜிபிஎஸ் இப்படி தான் காட்டுச்சு. அப்புறம் நவீன்கிட்ட கேட்டப்போ நவீனும் சொன்னால், இல்லை குன்னூர் ரூட் தான் வந்து மெயின் ரோடு, ஸோ அதில் வந்து டிராஃபிக் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள்ஸ் அந்த குன்னூர் ரூட்டி ரூட்டில் தான் வந்து போய்கிட்டு இருந்தது. இந்த சைடு ரோட்டில் வந்து பெருசாக டிராஃபிக் இல்லை. ஸோ அது சரி, நம்ம இப்படியே போகலாம், ஜிபிஎஸ் காட்டுற மாதிரி இப்படியே போயிடுவோன்னு சொல்லி வந்தோம். சர்ப்ரைசிங்லி பெருசாக இல்லை, சுத்தமாகவே டிராஃபிக் இல்லை, ரொம்ப மினிமல் டிராஃபிக் தான் இருக்குது இந்த ரோட்டில். பட் கடைங்க எதுவுமே கிடையாது, நம்ம வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போகலாம், டிராஃபிக் இல்லை. பட் நீங்கள் நிறுத்தி நிறுத்தி சாப்பிட்ணும், கடைங்கெல்லாம் நிறைய பார்க்கணும், அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இந்த ரூட் வந்து ஐடியல் ரூட்டாக இருக்காது. மலை ஏற ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட்டு, எல்லா ஊர்லேயும் அதே மாதிரி தான். மகாபலிபுரம் போகும்போதும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், ஏற்காடு போகும்போதும் கீழேயே வந்து காசு வாங்குவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து 50 ரூபீஸ் கலெக்ட் பண்ணாங்க. பட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காரில் வந்து ஃபுல்லாக தலையை விட்டு செக் பண்ணாங்க, பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக செக் பண்ணாங்க. நாங்கள் வந்து ஒரு பாட்டில் தான் இருக்குதுன்னு நினச்சோம், பட் காருக்குள்ளே வேறு பாட்டில் இருந்துச்சு, பிளாஸ்டிக் பாட்டில். ஸோ அவங்க கண்ணாடியில் பார்த்துட்டு, இல்லை அங்கேயே ஒரு பாட்டில் இருக்குது அதையும் தூக்கி போட்டுருங்களேன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய இடத்துல போர்டு வச்சுருக்காங்க, ப்ரிட்டிமச் ஒரு 100-200 மீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை போர்டு வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக்கு, ஸ்பூன், ஃபோக், நைஃப் எல்லாம் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க இல்லை தூக்கி போடுறீங்க அப்படின்னா ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் வெரி குட் திங். ஏன்னா நிறைய நம்ம ஊரில் அவ்வளோ அழகழகான பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன்ஸ்லாம் இருக்கும், பட் எல்லா இடத்துலையும் நம்ம பிளாஸ்டிக்கை போட்டு 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 அவ்வளோ குப்பையாக்கி வச்சுருப்போம். ஸோ அவங்களால் போர்டு தான் போட முடியும், பட் நம்ம கையில் தானே இருக்குது அதெல்லாம் தூக்கி போடாமல் இருக்கிற வரைக்கும். ஸோ இந்த ட்ரிப்பில் நாங்கள் 99.99%லாம் கிடையாதுங்க, 100% வந்து பிளாஸ்டிக் வந்து வெளியில் போடாமல் பார்த்துக்குவோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களால் முடிஞ்சதெல்லாம் செய்யுங்க. கொஞ்ச நேரம் மேலே வந்தோடனே குஞ்சப்பனைன்னு சொல்லி ஒரு இடம், ஸோ அங்கேயும் வந்து 30 ரூபீஸ் டோல் சார்ஜ் பண்ணாங்க. பட் அவர்கிட்ட கேட்டேன், எதுக்காக இங்கே டோல் சார்ஜ் பண்ணுறீங்க, இப்போ கீழே சார்ஜ் பண்ணது என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 30 தான் டோல் சார்ஜஸ் தான், பட் கீழே வந்து அது பிடிச்சது வந்து பாட்டில்ஸ் இருந்துச்சா அவங்கக்கிட்ட அப்படின்னாங்க. ஆமாம் இருந்துச்சு, 2 பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருந்துச்சுன்னொடனே அதுக்கு தான் சார்ஜ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க, ஆமாம் நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வச்சுருந்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க, அண்ட் அது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட சார்ஜ், இது வந்து நீலகிரி மாவட்டத்தோட சார்ஜ் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் செக் போஸ்ட் வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் வண்டியில் வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டு வந்துருந்தீங்கன்னா எங்களை மாதிரி 50 ரூபா தண்டம் கட்ட தேவையில்லை. ஸோ நாங்கள் ஜாக்கெட் ஸ்வெட்டர்னு எல்லோரும் மாறிட்டோம். கொஞ்ச தூரம் வந்துட்டு ஒரு செம பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன், கோத்தகிரிலாம் தாண்டி ஒரு இடத்துல இருந்தது. ஸோ அங்கே டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தணும், செம பியூட்டிஃபுல். பட் ஆனால் காற்று சும்மா சரியான காற்று, நல்ல சீனரி. ஊட்டி அண்ட் மசனகுடி ஏற ஆரம்பித்தாச்சு. 15-20 மினிட்ஸில் ஊட்டி போயிடுவோம், கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும், வாங்கிட்டு ஐ திங்க் வில் கோ டு மசனகுடி. வர்ற வழி எல்லாமே இப்படி பியூட்டிஃபுல்லாக இருந்தால், போகிற வழியெல்லாம் நிறுத்தி 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 வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். செமையாக இருக்குது இந்த லொக்கேஷனு, அல்டிமேட்டாக இருக்குது. அம்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கோம், வர்ற இடத்துல பார்க்குற இடம் எல்லாத்துலேயும் நிறுத்தி நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் இப்போ நின்றுட்டு இருந்த ஸ்பாட்டு வேறு லெவல், ஃபுல் மிஸ்டியாக இருந்தது. அந்த சைடில் ஃபுல்லாக பள்ளத்தாக்கு, பட் செம்ம மிஸ்டியாக இருந்தது. அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது, ஸ்பா செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அப்படியே அங்கே முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். We'll be right back.
ஹீட் பீடாக வந்துருச்சு. ஆக்சுவலாக மசனகுடி இங்கேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் சொன்னாங்க, பட் இப்போ தான் தெரிஞ்சு 30 கிலோமீட்டர்ஸ்னால் நான் ஒரு 30 மினிட்ஸ் to 60 மினிட்ஸில் போயிடலாம்னு நினச்சேன். பட் ஆனால் பார்த்தா ரொம்ப தூரம் போகணும் போல இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் இங்கே பக்கத்துலேயே நின்று லஞ்சை சாப்பிட்டோம். ஏன்னா ரெசார்ட் போய் சாப்பிட்றதுனா ரொம்ப லேட் ஆகிடும். ஆக்சுவலாக இருட்டாகி தான் நாங்கள் ரெசார்ட்டுக்கே போய் சேருவோம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இங்கே ஒரு பெரிய ஜங்ஷன் இருந்துச்சு. ஸோ இங்கேயே வந்து நிறைய கடைங்க இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இங்கே இப்போ நம்ம காரை பார்க் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு முன்னாடி கடையாக பீடா கடை தான். ஸ்வீட் பீடா சாப்பிட்லனா எப்படி? அதனால் பீடா வாங்கியாச்சு. அப்படியே அடுத்தது கூடலூர் அண்ட் மசனகுடியை நோக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ. அந்த மசனகுடி ரூட்டு ஆக்சுவலாக விடுறாங்களான்னு தெரியல. இது உள்ளே போயிட்டா ஈஸி, அப்படியே போயிடலாம். பட் உள்ள உடலை அப்படின்னா தான் பிரச்சனை. பார்ப்போம். இது வந்து இப்ப சொன்ன மாதிரி தான், இப்ப ரீசெண்டா தான் இது தெரியும். ஸோ இதில் போனால் 30 கிலோமீட்டர்ஸில் போயிடலாம். பட் ஆனால் இது ஒன் வேயா? லோக்கல் வண்டியை மட்டும் ஒன் வேலையே அனுப்புகிறாங்க மேலே. பட் வெளியூர் வண்டி எல்லாமே இது டிரைவிங் வந்து ரிஸ்க்காக இருக்கும் ரொம்ப சின்ன ரோடு அப்படின்றனால நம்ம கூடலூர் போய் முதுமலை போய் அதுக்கப்புறம் தான் நம்ம மசனகுடிக்கு போனோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எ லாங் டிரைவ். எப்படியும் இங்கேருந்து ஒரு 1-2 மணி நேரம் ஆகிடும் நினைக்கிறேன். பட் அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இங்கேருந்து கூடலூருக்கு 1.5 hours. ஆமாம், நீங்கள் அங்கேருந்து ஓ இங்கேருந்து கூடலூருக்கே 1.5 hours. ஸோ 1.5 மணி நேரமா? ஸோ அங்கேருந்து நம்ம அங்கேருந்து இன்னொரு 1 hour வரும். அதுதான். ஸோ அதனால் மசனகுடிக்கு அப்படின்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னா இதில் மேப்பில் காட்டுற மாதிரி 30 மினிட்ஸில் போயிடலாம் ஊட்டியிலேருந்து அப்படின்னு பிளான் பண்ணாதீங்க. ரொம்ப லாங் சுற்று. ஸோ ஊட்டியிலேருந்தே உங்களுக்கு 2-3 hours வரும் மசனகுடிக்கு. ப்ளீஸ் அதை நோட் பண்ணிக்கோங்க. முதுமலை டைகர் ரிசர்வ்குள்ளே வந்துட்டோம். இந்த ரூட் எப்படி வருதுன்னா கூடலூருக்கு வந்து கூடலூர்லேருந்து முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். போயிட்டு இங்கேருந்து நம்ம மசனகுடி கனெக்ட் ஆகி ரிசார்ட் போக போகிறோம். போய் சேரும்போது பக்கா இருட்டாக இருக்கும். ரிசார்ட்டில் அது வெளியிலேருந்தெல்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு இன்றைக்கி நைட் பார்க்க முடியாது. தூங்கி எழுந்திரிச்சிட்டு நாளைக்கு காலையில் தான் உங்களுக்கு காட்ட முடியும். ஏழாச்சு. செம்ம டிரைவுக்கு அப்புறம் ஒரு மாதிரி நம்ம மசனகுடி ரிவர் வேலி ரெசார்ட் வந்து சேர்ந்துட்டோம். ஃபுல்லாக டார்க்காக இருக்கு. லாங் டிரைவுங்க, ரொம்ப பெரிய டிரைவ். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து சேர்றதுக்கு ஒரு மாதிரி வந்து சேர்ந்தாச்சு. ஸோ நைட்டே நாங்கள் லைட்டாக சாப்பிட்டு தூங்க போகிறோம். இதோட இந்த வீடியோ முடியுது. இதுக்கப்புறம் நடக்க போகிறது எல்லாத்தையும் அப்படியே உங்களுக்கு கேப்சர் பண்ணி ஒவ்வொன்றா இந்த ரெசார்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஊட்டி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வீடியோவாக வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே டியூன்டாக இருங்க. இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.